வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உளுந்த களி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு தனித்தனியாக குறைஞ்ச தீயில் பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துட்டு மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன். தேவைப்படும்போது இதை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரே அளவோடு இருக்கிற மூணு டம்ளரை எடுத்திருக்கேன். மாவு ஒரு டம்ளர், தண்ணி ஒரு டம்ளர், வெல்லம் முக்கால் டம்ளர். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் இனிப்பு சரியான அளவில் இருக்கும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு நம்ம வெல்லத்தை தண்ணியும் சேர்த்து நல்ல பாகு எடுத்துக்கலாம். இது பாகு இல்லை, வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம இதை காய்ச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டி வேறு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது இந்த வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதோட கொஞ்சம் கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிடுவோம். நல்ல ஒரு கொதி வந்ததும் மாவை இதோட சேர்த்துடலாம். வெல்லம் தண்ணி நல்லா கொதித்ததுனால மாவு கட்டி ஆகாது, ஈஸியாக இருக்கும். நல்லா கிளறினாலே போதும், கட்டி தட்டாது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாவை ஈவனாக கிளவிட்டாலே நமக்கு அருமையாக வந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுடுச்சு. ஒரு கிண்ணத்தில் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அந்த மாதிரி அளவில் நெய் சேர்த்துட்டு அந்த கிண்ணத்தில் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கிற உளுந்தங்களியை அதில் போட்டு அதை லேசாக உருட்டி விடலாம். இந்த மாதிரி உருட்டி விடும்போது கையால் கை தொடாமல் அழகாக உருண்டை பிடிக்க வரும். கைப்படாமல் செஞ்சிடலாம். நாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த உளுந்தங்களி நெய் சேர்த்து சாப்பிட்டா ருசி அருமையாக இருக்கும். எலும்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். இந்த சத்தான ஆரோக்கியமான இந்த இனிப்பை அடிக்கடி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவோட லலிதா கிச்சன் சந்திக்கலாம். நன்றி.